வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 நாட்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரில. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து பக்கத்தில் நெருங்கிடுச்சு. ஸோ கால்ஃபரு, ஸோ எக்ஸாம் வந்து நடக்க போகிற டியூரேஷன்லாம் ரொம்ப தூரமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் எல்லோரும் படிக்கிறதுக்கு உட்காந்துருந்துப்பீங்க. நாட்கள் சரசரன்னு போயிருக்கும், என்ன தான் படித்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் படித்ததே நம்ம மைண்டில் இல்லாத மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டே இருப்பீங்க, ஒன்றுமே படிக்கலே படிக்கலன்ட்டு. பட் நீங்கள் படித்தது எதுவுமே உங்களுக்கு பிரெயினில் இல்லாமல் இல்லை, இருக்குது. பட் அது வந்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஓகேவா? அந்த கடைசி இருக்கிற இந்த 23 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, 24 நாட்கள் இருக்குது. ஸோ அந்த 24 நாட்களும் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் போட்டுருங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்டாக அதை போட்டுருங்க, ஓகேவா? கண்டிப்பாக வந்து டெஸ்ட் போட்டுருங்க. அது வந்து நீங்கள் வந்து ரீசனிங்காக போடலாம், எல்லாம் சைக்காலஜின்னு தனியாக போடலாம், எல்லாம் ஜிகேன்னு தனியாக போடலாம். ஸோ எல்லாம் ஃபுல் டெஸ்ட் கூட போடலாம். இல்லைனா உங்களுக்கெல்லாம் வசதி இருந்துச்சு, இல்லைனா நான் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் போடுறீங்கன்னா கூட ஓகே தான். 20 டெஸ்ட்டாக அது எப்படியாவது போட்டு முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலைன்னு சொல்லிட்டு புதுசாக எதுவும் உட்காந்து படிச்சிடாதீங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு போதுமான லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்கிறத படிச்சுட்டே இருக்கும்போது படித்தது ஃபுல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் படித்ததை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது படிக்கிறதா இருந்தேன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சமாக படிங்க. ஸோ படித்ததை நிறைய படிங்க, ஓகேவா? ஸோ இது வந்து வீட்டில் சொல்ல வந்தோம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.